அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பெஸ்ட் டைப் ஆஃப் டயட் ஃபார் வெயிட் லாஸ், வெயிட் லாஸ் ஆக நிறைய பேர் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, ஜிம் ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ரோட்டீன் டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பேர் பாலியோ டயட்டுன்னு சொல்லக்கூடிய கொழுப்புகள் நிறைந்த உணவு சாப்பிட்றாங்க, இன்டர்மினட் ஃபாஸ்டிங் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த டயட்டை விட்டோன்ன, ஏன் டயட்டை ஃபாலோ பண்ணியும் கொஞ்சம் கூட வெயிட்டு குறையாமல் இருக்கிறவங்க தான் அதிகம். ஸோ அப்போ நம்ம இந்த பதிவில் தெளிவாக எந்த டயட் ஒரு பெஸ்ட்டான ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது வெயிட் எக்ஸலண்ட்டாக கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாத டயட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹெவி ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய, நான்வெஜ் கொழுப்புக்கள் அதிகம் நிறைந்த உணவை எடுத்து நீங்கள் உடல் எடை குறைக்கும்போது சிறுநீரக பாதிப்பும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக வந்துடும். அதனால் ஒரு எக்ஸலண்டான ஒரு பெஸ்டான வெயிட் லாஸ் டயட் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டயட் பசியை கட்டுப்படுத்துகிறதோ, எது ஒன்று நம்ம அப்பிட்டிட்டை கண்ட்ரோல் பண்ணுதோ, சப்ரஸ் பண்ணுதோ, ரெடியூஸ் பண்ணுதோ, அதுதான் ஒரு பெஸ்ட்டான டயட். அப்போ நம்ம ஹங்கர் கிரேவிங்ஸும் அப்பிடைட் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம நிறைய சாப்பிட்றதுக்கும், சாப்பிட்டு வயிறு ரொம்பாமல் அந்த திங்கிங்கில் இருக்கிறதுக்குமான முக்கியமான காரணம். அதனால் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை தொடர்ந்து ஒரு 45 நாள் எடுத்துக்கொள்ளும்போது வயத்தில் இருக்கக்கூடிய கட் மைக்ரோப்ஸ் பேலன்ஸ் ஆகுது. அதிகமான கட் மைக்ரோப்ஸோடைய ஒரு இம்பேலன்ஸ் தான் இந்த மாதிரி அடிக்கடி பசி எடுக்கிறது. நம்ம சாப்பிட்ற உணவு ப்ராப்பராக மெட்டபிளைஸ் ஆகாது, அது அப்சார்ப்ஷன் ஆகாது, அதுக்கு பதிலாக உடம்புல கழிவுகளாக தேங்கி திரும்ப திரும்ப எனர்ஜி கேட்டுகிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவு பெஸ்ட்டான ப்ரோபயோட்டிக்காக இருக்கணும், ஃபைபர் என்ரிச் ஃபுட்டாக இருக்கணும். அந்த உணவு சாப்பிடும்போது நமக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கணும். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் பற்றியும், பெஸ்ட்டான அந்த வெயிட் லாஸ் டயட் லாங் டேர்முக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அந்த வெயிட் லாஸ் டயட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த டயட் மாதிரி வேறு எந்த டயட்டுமே வெயிட் லாஸ்க்கு ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்றைக்குமே இது வரைக்கும் நம்ம ஒரு 10 வருடமாக நம்ம பதிவுகள் போட்டுகிட்டே இருக்கோம், நம்ம இது வரைக்கும் உடல் எடை கூடியதே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம், கடைப்பிடிச்சதை தான் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறது தான் நம்ம வீடியோஸாக போடுறோம். சரி, ஃபஸ்ட்டு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்கு, இதற்கு நாம் மாப்பிள்ளை சம்பா பூங்கர் அரிசி வாங்கிக்கலாம். இந்த 2 அரிசியும் சேர்த்து நல்லா மிஷினில் மாவாக கொடுத்து அரைச்சி இதை வந்து நம்ம இரவு பூரா தண்ணீர் ஊற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை, மற்ற நோய்க்கு தான் இரவு பூரா தண்ணீர் ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரி வெயிட் வந்து லாஸ் பண்ணுறவங்க அதை வந்து ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் தண்ணி ஊற்றி ஃபெர்மெண்ட் பண்ணால் போதும். அப்போ தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப பசி எடுக்காமல் இப்போ அதை நல்லா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி குடிக்கும்போது பசி அடங்கும். ஸோ இதில் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் பட்டர் மில்க்கு இல்லை கர்டை ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உப்பு போட்டு கூட உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ, நீங்கள் நல்ல வெஜிடேரியன் சைட் டிஷ் பிக்கிள்ஸ் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம். அப்போ நம்ம கூழ் குடிக்கும்போது நமக்கு அதிக பசி ஏற்படுதுன்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. ஸோ நம்ம அந்த ஃபெர்மெண்டேஷன் டைமை குறைக்கும்போது அதிகமாக பசி, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா பசி 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டே இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் உள்ள ப்ரோபயோட்டிக்ஸ் போய் மைக்ரோப்ஸ் கட்டில் பேலன்ஸ் ஆனால் தான் திரும்ப திரும்ப பசி எடுக்கிறது ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா அப்சார்ப்ஷன் ஆகாமல் இதே மாதிரி லூஸ் மோஷன் ஆகிறதும் பசி திரும்ப திரும்ப எடுக்கிறதும் இதே கதையாக போயிடும். அடுத்து செம்பருத்தி ஜூஸு. செம்பருத்தியில் இருக்கக்கூடிய வளவளப்புத்தன்மை வயிற்றில் இருக்கக்கூடிய நாட்பட்ட கழிவுகளை வெளியேற்றுது. வெளியேற்றியவுடன் நம்ம வயத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கும், கரெக்டாக நமக்கு தேவையான அளவு மட்டும் பசி எடுக்கும். அதிக பசி எடுக்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாலே ஒரு பெஸ்ட்டான வெயிட் லாஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். கிராஜுவலாக வாரத்துக்கு 1 கிலோவிலிருந்து 2 கிலோ எந்த எக்ஸசைஸுமே பண்ணாமல் குறைக்க முடியும். அதுதான் இந்த ஃபுட் கர்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கிராவிங்ஸ் குறைக்க முடியாமல் அதை அதிகமாக
சாப்பிட்றதுனால உழைச்சதை போட்டிருக்கோம். இடுப்பில், பேக்கில், அதே மாதிரி கைகளில், ஆர்ம்ஸில், தொடையில் இந்த மாதிரி சதை தொங்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான சதையும், உழைச்சதையும் சரி, கொழுப்புகளால் வந்த சதையும் சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அப்பெட்டைட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டயட் மூலமாக நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக குறைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம செம்பருத்தி ஜூஸ் பார்த்தோம். இது ஒரு எக்ஸலண்ட்டான வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு. தினமும் ஒரு 250 ml தண்ணியில் கொதிக்க வச்சும் குடிக்கலாம், பச்சையாகவும் வடிகட்டி குடிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எக்ஸலண்ட்டாக நமக்கு பியூரிஃபை பண்ணும். இது ஒரு நேச்சுரல் அப்பிடைட் சப்ரசன்ட், பசியை நேச்சுரலாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சப்ரசன்ட். எந்தவித பக்கவலையும் கிடையாது. நிறைய பேர் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடுவாங்க, வெந்தயத்தெல்லாம் அரைச்சி குடிப்பாங்க, அப்போ வயிறு கல் மாதிரி உப்பிக்கும். அப்போ நமக்கு இயற்கையாக எடுக்கிற பசியை பாதிக்கப்பட்டு உடம்புக்கு தேவையான எனர்ஜி இல்லாமல் டயர்ட்னஸ் ஆகிடும். ஆனால் செம்பருத்தி ஜூஸு பழைய கழிவுகளை வெளியே தள்ளி புதுசாக நமக்கு வயிற்ற சீரமைச்சு கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் பிளெயின் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. இங்கிலீஷ் காய்கறியை கம்மி பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் 1 cup சாப்பிட்லாம். அதே மாதிரி கத்திரிக்காய் பொரியல் பண்ணி 1 bowl சாப்பிட்லாம். கத்திரிக்காயெலாம் சீரகம் பூண்டு நிறையா போட்டுக்கணும். அதே மாதிரி சௌச்சோ பொரியல் பண்ணி 1 cup நிறையா சாப்பிட்லாம். வெண்பூசணி பொரியல் பண்ணி 1 cup நிறையா சாப்பிட்லாம். அது ஃப்ரெஷ் சாலடாகவும் சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் 1 cup நிறைய சாலட் சாப்பிட்லாம். அதுக்கு மேலவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லா விதமான நாட்டு காய்கறிகளை நம்ம இப்படி சாலட் மாதிரியும் பொரியல் மாதிரியும் மட்டும் லஞ்சுக்கு எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு வயிறும் ஃபுல்லாகிடும். அதே சமயத்தில் திரும்ப திரும்ப சாப்பிட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ பிளெயின் வெஜிடபிள் சாலட்ஸும் பொரியலும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து அத்திப்பழத்தை ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ அந்த ஃப்ரெஷ் ஃபிக்ஸ் ஒரு நாளைக்கு 4-5 சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாகும், அடிக்கடி பசி எடுக்கிறது கம்மியாகும். அடுத்து டேட்ஸு, பேரிச்சம்பழம் 1 கிலோ வரைக்கும் காலை உணவுக்காது மதிய உணவுக்காது சாப்பிடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பசி வந்து கட்டுப்படுத்துது. அதனால் வெயிட் லாஸ் நமக்கு கண்டிப்பாக ஆகும். சுகர் பேஷண்ட் சுகர் எடுவோம் கவலைப்படாதீங்க. நம்ம ரைஸ்க்கு பதிலாக தான் நம்ம இதை சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த ரைஸை கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு பழங்கள் சாப்பிட்டால் தான் சர்க்கரை நோய் சரியாகவும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து அடிக்கடி மஞ்சள் கலந்த தண்ணீர் குடிக்கணும். அந்த மஞ்சள் நம்ம கோயில்களில் வாங்கின அபிஷேக மஞ்சளாக இருக்கணும். அந்த சிலைகளில் மஞ்சள் பூசுவதனால அது ஒரு தற்காப்பு, அது ஒரு பாசிட்டிவ் பவர் வைப்ரேஷன் அது உண்டாகும். ஸோ அந்த மஞ்சளை நம்ம எடுத்துகிட்டு வந்து தண்ணீரில் கலந்து உள்ளே குடிக்க குடிக்க கொழுப்புக்கள் கரையும், வயிற்றில் இருக்க கெட்ட சக்திகள் வெளியேறும், நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டங்களும் சீராகும். அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருந்தால் பொரி, எள்ளுருண்டை போன்ற ஹெல்த்தியான கமர்கட்டு போன்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட் சாலட் சாப்பிடுங்க. ஸோ ஆயில் ஐட்டம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சாலிட் ஃபுட் சாப்பிட்றதா ரெட் அவல் உப்மா, அவல் உப்மா சாப்பிடுங்க. வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். ஓட்ஸு, ப்ரெட்டு, முட்டை இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆரூட்டி மாவுன்னு இயற்கையாக நமக்கு கிடைக்கிது. இந்த ஆரூட்டி மாவு வாங்கின்னு வந்து 1 ஸ்பூன் ஜீரகத்தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தினமும் குடித்து வரும்போது வயத்தில் இருக்க கூடிய தேவையில்லாத இந்த பசியை தூண்டக்கூடிய எல்லா கெட்ட ஒரு ஆர்கானிசம்ஸும் வெளியேறும். ஸோ இதனால் அப்பிடைட் ப்ராப்பராக கண்ட்ரோல் ஆகும், வெயிட் லாஸ் நமக்கு பக்காவான வெயிட் லாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாவு நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது நமக்கு குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளும் நமக்கு வெளியேறும். ஸோ அதனால் இது எந்த பக்க விலையும் கிடையாது. இந்த டயட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு பொரியல். கிழங்குலேயே கருணைக்கிழங்கு அதிகமாக சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ பசி உடனே எடுக்காது, மோஷனும் ஃப்ரீயாக போயிடும். கருணைக்கிழங்கு லேகியம்னு விற்குது. அந்த லேகியம் வாங்கி இந்த மாதிரி அந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்காக தாராளமாக தொடர்ந்து சாப்பிட்லாம். 1 நாளைக்கு 2 வேளை 1 நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது அதிகபட்சமான பசி கட்டுப்படுத்தப்பட்டு ப்ராப்பரான வெயிட் லாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த டயட்டு தான் ஒரு பெஸ்ட்டான டயட்டாக இருக்க முடியும். வெயிட் லாஸ்க்கு எந்தவித பக்க விளைவும் கிடையாது. சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் குறையும், வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், கொழுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய எல்டிஎல் ஹெச்டிஎல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு குறையும், பிபி சர்க்கரை நோய் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வரும். ஸோ இதில் நம்ம எல்லாமே கால்சியம், அயன், ஃபைபர் எல்லாமே இருக்க மாதிரி நம்ம இந்த டயட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக ஒரு 10-15 days ஃபாலோ பண்ணாலே நமக்கு ரிசல்ட் கிடச்சிடும். ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.